சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தனியார் ஏடிஎம் மையத்தில் வெல்டிங் மிஷின் மூலம் கொள்ளையடிக்க முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சங்ககிரி பழைய தபால் நிலையம் அருகில் செயல்பட்டு வரும் தனியார் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் உள்ள சிசிடிவி கேமராவிற்கு கருப்பு ஸ்ப்ரே அடித்து வெல்டிங் இயந்திரம் மூலம் மர்ம நபர்கள் கொள்ளையடிக்க முயற்சி செய்தனர். கொள்ளை முயற்சி தோல்வியில் முடிந்ததால் கொள்ளையர்கள் அங்கிருந்து திரும்பி சென்ற நிலையில் ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து சுமார் 17 லட்சம் ரூபாய் பணம் தப்பியது. இதுகுறித்து தனியார் வங்கி மேலாளர் ரித்தீஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டு உள்ள தனிப்படை போலீசார் சங்ககிரியிலிருந்து ஈரோடு செல்லும் சாலையில் வேகமாக வந்த காரை மடக்கி அதிலிருந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவர்கள் ஏடிஎம் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து நாமக்கல் மாவட்டம் ஆவாரங்காடு பகுதியைச் சேர்ந்த பூபாலன், ஜெகதீஷ் மற்றும் டிவிஎஸ் மேடு பகுதியைச் சேர்ந்த முகமது ரியாஸ் ஆகியோரை கைது செய்தனர். இவர்கள் பயன்படுத்திய சொகுசு கார், வெல்டிங் இயந்திரங்கள் மற்றும் டூல்ஸ் உபகரணங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து 3 பேரையும் சங்ககிரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனா்.